நெட்டிவி ஃபார் யூ பார்த்து கொண்டிருக்கும் நேயர்கள் அனைவருக்கும் வணக்கம். இன்னைக்கான வீடியோ என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, தமிழ் சினிமாவில் 2010 2020 வரைக்கும் ஏகப்பட்ட படங்கள் வந்திருக்கு. அதில் நமக்கு நிறையா படங்கள் பிடிக்கவும் செஞ்சுருக்கு, பிடிக்காமலும் இருந்திருக்கு. பட் இந்த ஒரு டீகேட் அப்படின்னு நம்ம எடுத்துக்கிட்டோம் அப்படின்னாலே கண்டிப்பாக நிறையா நல்ல நல்ல படங்கள் தமிழ் சினிமாவுக்கு வந்திருக்கு. அதற்கு காரணம், புது புது இயக்குநர்கள் இந்த 10 வருடங்களில் வந்திருக்காங்க அப்படிங்கிறது தான். நிறையா டேலண்டான யங் டேரக்டர்ஸ் உள்ளே வந்திருக்கிறாங்க. அப்படி இந்த ஒரு 10 வருடத்தை ஹோல்டு பண்ணின ஒரு 10 படங்கள் ஃபர்ஸ்ட் நம்ம இந்த பார்ட் 1 வீடியோவில் பார்க்க போகிறோம். அதற்கு அடுத்தபடியாக பார்ட் 2 வீடியோவில் ஒரு 15 படங்கள் பார்க்க போகிறோம். மொத்தம் இந்த 10 வருடங்களில் 25 படங்கள் நம்ம சூஸ் பண்ணி வச்சுருக்கோம். அதில் இப்போ பார்ட் 1 பெஸ்ட்டான 10 படங்கள் நம்ம பார்க்க போகிறோம். இதில் ஃபஸ்ட்டு பார்த்துக்கிட்டிங்க அப்படின்னா, சூப்பர் டீலக்ஸ் 2019 தியாகராஜ குமாராஜாவோட இயக்கத்தில் வெளியில் வந்த இந்த படம் பார்த்தீங்க அப்படின்னா, நிறையா இன்டர்நேஷ்னல் அவார்ட்ஸை வாங்கி குமிச்சிச்சு. விஜய் சேதுபதி, ஃபகத் ஃபாசில், சமந்தா, அதுக்கப்புறம் ரம்யா கிருஷ்ணன் அப்படின்னு சொல்லிட்டு நிறையா பேர் இந்த படத்தில் நடிச்சிருந்தாங்க. இந்த படம் மக்கள் ரீதியில் அந்தளவுக்கு போய் சேர்ந்துச்சா அப்படின்னு கேட்டால் ஒரு டவுட். ஆனால் இந்த படம் வேற லெவல் படம். அதற்கு அடுத்தபடியாக 9வது இடத்துல இமைக்கா நொடிகள். இமைக்கா நொடிகள் ரிலீஸ் ஆகி நேற்றை விட 2 வருஷம் ஆயிடுச்சு அப்படிங்கிற மாதிரி நம்ம கேள்விப்பட்டிருப்போம். பயங்கரமான ஒரு படம். எஸ் அஜய் ஞானமுத்துவோட டைரக்ஷனில் ரிலீஸ் ஆன இந்த படம். நயன்தாரா, அதர்வா, அனுராக் கஷ்யப், ராஷி கண்ணா இவங்க எல்லாரும் நடிச்சிருப்பாங்க. ரொம்ப ரொம்ப சூப்பரான ஒரு படம். ஸோ இந்த படம் 9வது இடம். 8வது இடத்துல தனுஷார டெபியூட்டன் டைரக்டரா காட்டின படம் பவர் பாண்டி. தனுஷார், தீனா, திவ்ய தர்ஷினி, டெல்லி கணேஷ் அப்படின்னு சொல்லிட்டு நிறைய பேர் இந்த படத்தில் நடிச்சிருப்பாங்க. அண்ட் நம்ம ராஜ்கிரண் சாரோட பர்ஃபார்மன்ஸ் இந்த படத்தில் பயங்கரமா இருக்கும். ஸோ இந்த படம் பார்த்தீங்க அப்படின்னா 8வது இடம். 7வது இடத்துல தடம். தடம் மகிழ் திருமேனியோட ஒரு பிளிக் அப்படின்னு நான் சொல்லுவேன். அருண் விஜய், டானியா ஹோப், ஸ்மிருதி வெங்கட், அதுக்கப்புறம் பெப்சி விஜயன், அவர் கூட இதில் ஒரு சமையான ஒரு போலீஸ் ரோல் பண்ணியிருப்பாரு. ஸோ அவங்களோட காம்பினேஷனில் இந்த படம் ஒரு ஆக்ஷன் கிரைம் த்ரில்லராக ரிலீஸ் ஆனது. இந்த படம் உண்மையிலுமே பயங்கரமான படம். அண்ட் அதற்கு அடுத்தபடியாக பார்த்தீங்க அப்படின்னா 2018 ரிலீஸ் ஆன வட சென்னை. ஸோ இந்த படம் பார்த்தீங்க அப்படின்னா உண்மையிலுமே சூப்பரான ஒரு படம். அதற்கு காரணம் என்ன அப்படின்னா, வெற்றிமாறன் படம். அண்ட் அதை தாண்டி ஒரு வாழ்வியலை சொன்ன ஒரு படமாக இருந்தது. ஸோ சூப்பரான ஒரு படம். அண்ட் தனுஷ் சாரோட ஒரு பயங்கரமான ஒரு படம் அப்படின்னே சொல்லலாம். அதற்கு அடுத்தபடியாக நான் 5வது இடத்துல 2019 ரிலீஸ் ஆன அசுரன். ஸோ அசுரன் பொறுத்த வரைக்கும் வெற்றிமாறன் படம் அப்படின்னு தான் அதில் செமையாகவே இருந்தது. ரொம்ப 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 சூப்பராக இருந்தது. தனுஷ் சாரோட ஆக்டிங், மஞ்சு வாரியர் மேமோட தமிழ் டெபியூட் மூவி இது, பிரகாஷ் ராஜ் சார், அதுக்கப்புறம் பசுபதி, கென் கருணாஸ், டிஜே, அம்மு அபிராமி அப்படின்னு சொல்லிட்டு இந்த படத்தில் நடித்த எல்லாருமே பயங்கரமாக நடிச்சிருந்தாங்க. எல்லாருக்குமே ரொம்ப பிடிச்ச படமாக இருந்தது. அண்ட் 4வது இடத்துல அருவி 2016 ரிலீஸ் ஆனது. ஸோ ஒரு 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 பெண்ணோட ஒரு வாழ்க்கை வாழ்வியலை எடுத்து சொன்ன ஒரு படமாக இருந்தது. அருண் பிரபு புருஷோத்தமன் தான் அந்த படத்தை டைரக்ட் பண்ணியிருந்தார். கூடிய விரைவில் வால் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு படம் வருது அவரோட படம். ஸோ ஆதித்தி பாலன் இந்த படத்தில் ஹீரோயினாக பண்ணியிருந்தாங்க. அண்ட் பத்மஸ்ரீ, மோகன் அலி அவர் நடிச்சிருந்தார். பிரதீப் ஆண்டனி, அர்னால்டு இவங்க எல்லாருமே பண்ணியிருந்தாங்க. சூப்பரான ஒரு படம். 3வது இடத்துல ஜிகர்தண்டா 2014 ஹாட் ஸ்டாரில் இருக்கு, போய் பாருங்க. அண்ட் நேஷனல் அவார்ட் வின்னிங் மூவி. ஸோ கார்த்திக் சுப்ராஜ் டைரக்ஷன், சித்தார்த், பாபி சிங்கா, லக்ஷ்மி மேனன், நாசர் இவங்க எல்லாருமே இந்த படத்தில் நடிச்சிருப்பாங்க. அண்ட் அதற்கு அடுத்தபடியாக காதலும் கடந்து போகும் 2வது இடத்துல கக்கப்போ. எஸ் அந்த படம் நலன் குமாரசாமியோட சூப்பரான ஒரு படம். விஜய் சேதுபதி, மடோனா ஜெபஸ்டின்லாம் நடிச்சிருப்பாங்க. ரொம்ப ரொம்ப சூப்பரான ஒரு படம். எனக்கு ரொம்ப பிடிக்கும் அந்த படம். ஃபர்ஸ்ட் இடத்துல பார்த்தீங்க அப்படின்னா அதுவும் விஜய் சேதுபதி படம், பீஸா, 2012 ரிலீஸ் ஆன படம். ஸோ இந்த படம் பார்த்தீங்க அப்படின்னா கார்த்திக் சுப்ராஜோட டைரக்ஷனில் வெளியில் வந்துச்சு. ஸோ விஜய் சேதுபதி, ரம்யா நம்பிசன் இவங்க எல்லாரும் நடிச்சிருந்தாங்க. ஆடுகளம் நரேன் இதில் செமையான ஒரு ரோல் பண்ணியிருப்பாரு. கருணாகரனும் இதில் நடிச்சிருப்பாங்க. ஸோ இதெல்லாம் தான் அந்த டாப் 10 படங்கள். இன்னும் நிறைய படங்கள் இருக்கு, பார்ட் 2 வீடியோவில் வரும். ஸோ இதில் இந்த டாப் 10க்குள்ளே ஏதாவது படங்களை நான் மிஸ் பண்ணியிருந்தேன்னா உங்களுக்கு தோணுச்சுன்னா மறக்காம கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக், ஷேர் அண்ட் சப்ஸ்கிரைப் டு நெட் டிவி ஃபார் யூ.